ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் லைஃப் ஸ்டைல். நீ புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தனியா 4 ஸ்பூன், மிளகாய் சிறியது 10. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பெரிய எலுமிச்சம் பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தண்ணியில் போட்டு புளியை நல்லா ஊற வச்சுருவோங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த புளியோதரை ஜீரக சம்பார் சில செய்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. டெய்லி நம்ம சமைப்போம்ல, அந்த புழுங்கலரிசிலையும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்குவோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ வருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிச்சின்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடுங்க. இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா கோயில் புளியோதரை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவைன்னா எள்ளு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க, டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து தனியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லாமே கருகாமல் கரெக்டாக வரும். தனியா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்குவோம். வெந்தயம் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்தயம் மிளகாய் அதிலே போட்டுக்கலாம், ஜீரகமும் அதிலே போட்டுக்கலாம். இந்த மூணு பொருளையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரெடியாயிடுச்சு. இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்குவோம். அடுத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரையாக மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஈரப்பதம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரையில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை. ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பிலை. இதையும் எடுத்து கொட்டி வச்சிடும்.
ஆறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ வேர்க்கடலை இந்த கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேங்க. மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக போடுறத விட இந்த மாதிரி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுருவோங்க. நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 15-20 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தாங்க. முந்திரி பருப்பு போடணும்னு அவசியம் இல்லைங்க, இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம், நம்ம விருப்பம்தாங்க. இப்போ நான் கொடுக்குற அளவு வந்துட்டு 1 கிலோ அரிசி கரெக்டாக இருக்குங்க. 1 கிலோ அரிசிக்கு ஒரு நிறமாக ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடலையை முழுசாகவும் போட்டு செய்துக்கலாங்க. கொஞ்சம் குற குறப்பாக அடித்து போட்டாக்கா குழம்போட மெர்ஜாகி டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. கடுகு போட்டாச்சுங்க, ஜீரகம் போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் சின்ன மிளகான்றதுனால அப்படியே முழுசாகவே நான் போட்டேங்க. எட்டு மிளகாய் போட்டுருக்கேங்க. கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துருவோங்க. ஆயில்ல இந்த புளியோதரைக்கு எண்ணெயில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் பாயில்டு முட்டை நல்லா இருக்குங்க. கருவேப்பில போட்டுக்கலாங்க. புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு போட்டுக்கலாங்க தேவைக்கேற்ப. போட்டு நல்லா கொதிக்கிட்டேங்க. பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ட்ரையே வருத்தம் இல்லைங்க, அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கப்பில் கொட்டி வச்சுக்கலாம் ரெடியாக. இந்த மாதிரி குற குறன்னு அரைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. இப்போ அந்த பொடி எடுத்து போட்டுக்குவோம். வேர்க்கடலை பொடியும் நல்லா போட்டு கலக்கி விட்டுருவோங்க. இந்த பவுடர்லாம் போட்டோடனே குழம்பு திக்காயிடுங்க. நல்லா கலரி விட்டுருவோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 லெமனுங்க ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாங்க. லெமன் கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்லா கிளறிடுவோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஆயில் தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இந்த புளி குழம்ப செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா நம்ம அவசரத்துக்கு சாப்பாடு மட்டும் வடித்து இதை கலரிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மாதம் வரையில் கெடாத இருக்குங்க. இந்த புளியோதரைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வறுவல் ரெண்டுமே நல்லா காம்பினேஷன், நல்லா இருக்குங்க. அடைச்சக்கல்ல வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாலும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.